Hello friends, welcome back to our channel. In this video, we will talk about functional interface. Okay, so we will talk about normal interface. Like in the abstract methods, create variables, create use normal interface. We will use abstract methods. Okay, so in the abstract method, create. Okay, so print message 1, 2, we will create abstract methods. But functional interface la vandu ore or abstract methods da create panna mudiyum. Okay, so for line number 5, 6, 7 parunga nama indha mari abstract keyword use pannalum seri use pannatanalum seri java 7 varaikum interface ku create panna ella methods me vandu abstract methods da. Okay, so ipo vaanga nama vandu or functional interface vandu create pannalam. Functional interface create pannaadukku nama @ functional interface appingira or annotation use pananum. Okay, and indha mari or abstract method create pananum. So we have a functional interface create பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு நார்மல் இன்டர்ஃபேஸ்க்கும் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்க கேட்டிங்கனா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நம்ம இதே மாதிரி இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நீங்க கிரியேட் பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா அது வந்துட்டு கம்பைலேஷன் எரர் வந்து கொடுக்கும். Okay, இங்க பாருங்க கம்பைலேஷன் எரர் என்ன காமிக்குது? F interface is not a functional interface. Okay, so functional interface பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். Okay, so method level la mattum dhaan indha maari restriction irukku nama venuma indha maari variables create panni adai implement pannikalam. Okay, so na functional interface la adhe maari variables create pandren. Okay, so inge vandu innoru variable venuma kuda nama create pannikalam. Okay, so next vandu nama interface eppadi implement pannuvom adhu vandu normal interface naalum seri functional interface naalum seri implements and the interface name. Okay, so in the mari kodutadhukku appuram automatic compilation error enna solludhu add unimplemented methods. Okay, in the mari nama functional interface ku irukkira abstract methods override panni adoda implementation vandittu nama kudukkanum. Okay, so in the method la vandu na just print pandren. So in the method nama eppadi call panna mudiyum? Nama in the interface ku object create panna mudiyadhu, adukku badhala nama in the interface implement pannirukka class ku vandu object create pannalam. Okay, so in the class ku object create pannittu அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த மெத்தட கால் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணி பாருங்க. ஓகே, சோ நம்ம இந்த அவுட்புட் பார்க்க முடியுது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இப்போ வந்து ஜாவால ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், ஓகே, சோ இன்பில்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஜாவாவில் வச்சிருக்கிற ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதே போல் காலபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த காலபிள் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம @ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அனோடேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஜாவாவில் இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாருங்க ஒரே ஒரு ரன் மெத்தட் இருக்கு, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஸோ ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான், இதை வச்சு இது என்ன பெரிய கான்செப்ட், இதை வச்சு என்ன யூசேஜ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜாவாவில் எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு ஒரு த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும். அந்த த்ரெட் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் அப்படி இல்லாட்டினா த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி த்ரெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மூலமாக அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ், நம்ம கஸ்டமைஸ்டு கிளாஸ்க்குமே வந்துட்டு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கிளாஸஸோட ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோவில் இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கிளாஸ்க்குமே வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நம்ம த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அண்ட் ஆல்ரெடி இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்துட்டு நம்ம சேனல் மூலமாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.